ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க டெய்லி தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம், தினசரி 108 முறை சொல்கிறது நல்லது. இதை எந்திரமாக எழுதி வச்சுட்டு அந்த எந்திரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 20 வெள்ளிக்கிழமையில் செய்கிறது சிறப்பு. அந்த இடத்துல மந்திரத்தை பார்த்துங்க. சரி, லக்ஷ்மியும் ஏன் எக்கு வரலன்னா அவங்க சமஸ்கிருதத்தில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. லக்ஷ்மியும் கமல தாரிந்தியை சிங்க வாகிந்தியை சுவாக. சரியம் லக்ஷ்மியும் லக்ஷ்மியும் கமல தாரிணியை சிங்க வாகிந்தியை சுவாக அப்படிங்கிறது மந்திரம். ரிஷப ராசி லக்னத்துக்கு உண்டான மந்திரம். அதுக்கடுத்து எந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட எந்திரம், எந்திரம் மகாலட்சுமி. மகாலட்சுமி மகாலட்சுமின்னு இப்படி போடுறேன், அந்த வடமொழி எழுத்து போடுவேன் அதே எழுதாதனால இந்த மாதிரி போனது. மகாலட்சுமி எந்திரம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்ரீரங்கம், கோவில் போகிறது கம்பல்சரி ஸ்ரீரங்கம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கமும் ராமேஸ்வரமும் கோவில் மூலிகை. அம்மா மச்சரிசி அமாவாச்சரிசி மூலிகை. இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா ரிஷபராசி ரிஷபலக்னத்துக்காரங்க வெள்ளிக்கிழமை நாளில் இந்த லட்சுமி பூஜை பண்ணுறவங்க பண்ணலாம், அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி தினசரி இவங்க மகாலட்சுமி எந்திரத்தை வச்சு அந்த எந்திரத்து மேலே அம்மாபச்சரிசி உடைய செடியோடைய மூலிகை வேற வச்சு, அம்மாபச்சரிசியோட செடியோடைய மூலிகை வேற வச்சு நீங்கள் தினசரி இவங்க வழிபட்டுட்டு மாதம் ஒரு முறை ஸ்ரீரங்கமும் அல்லது ராமேஸ்வரமும் போயிட்டு வந்தால் ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தருது. இது வந்து நீங்கள் பெருசாலாம் நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான முறையில். சப்போஸ் இப்படி இல்லை சார், நான் வேறு மாதிரி என்னால் மந்திரம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க மந்திரத்தை நீங்கள் எந்திரம் வச்சு மூலிகை வேறு வச்சு சொல்லலாம், சொல்லும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சும்மாவும் சொல்லலாம். அப்படி சும்மா சொல்கிறோம் அப்படின்னா என்ன பலன்னா, சும்மா சொல்லும் போது 50% பலன் கிடைக்கும். மூலிகையை வேற வச்சு அந்த எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணி 20 வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு நைவேத்தியம் பால் பன்னீர் பூ மாலைன்னு சொல்லக்கூடிய வாசனை திரவைகளாக வச்சு அந்த அம்பாளுக்கு எப்பயுமே லட்சுமி அம்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசனைகள் ரொம்ப ஜாதகம் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த எந்திரத்தை தாயத்தை சுருட்டி ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் பர்ஸில் லேமினேஷன் பண்ணி போக முடியாது அந்த மாதிரி உங்கள் பர்ஸில் வைக்கலாம், அல்லது உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் சரிங்களா, ஒரு கவரில் வச்சு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். எப்போயுமே அப்படி வச்சுட்டு இருக்கும்போது அந்த எந்திரங்கள் நம்ம உடம்புல படும்போது அது நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு தரும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப எளிமையான முறையில் ரிஷபராசி ரிஷபலக்கணக்காரங்க தன வரவுக்கும் சரி காரியத்தடையெல்லாம் வந்து விலகி இவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த தெய்வம் கோவிலும் சொல்லியிருக்கேன், வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு உண்டான மூலிகையும் சொல்லியிருக்கேன், அதுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க இவங்க சொல்ல வேண்டிய மந்திரமும் சொல்லியிருக்கேன். இது மூணையும் பயன்படுத்தினா போதும். அதுக்கடுத்து எந்திரம் அதுவும் சொல்லியாச்சு, மகாலட்சுமி எந்திரம்னு சொல்லி அதுவும் நாட்டு மாத்து கடையிலே கிடைக்கும். நீங்கள் இதை போய் வெளியில் போய் தேடுறதோ அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எந்திரம் வேணும்னு சொன்னால் என்ன கேள்வி கிடைக்கலாட்டி நான் வேணால் வாங்கி உங்களுக்கு அனுப்புவேன். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம மிதுன ராசிக்கலாம்.